திருப்பத்தூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் ஆயிரக்கணக்கானோர் பயனடைந்து வருகின்றனர். இதன் சிறப்பான செயல்பாட்டுக்காக திருப்பத்தூர் மாவட்டம் மாநில அளவில் விருதுகளையும் வென்றுள்ளது. இது பற்றிய ஒரு சிறப்பு பார்வை. தேசிய சுகாதார பாதுகாப்பு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் எதிர்பாராமல் நடைபெறும் சுகாதார குறைபாடால் ஏற்படக்கூடிய நிதி ஆபத்திலிருந்து பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கு சுகாதார பாதுகாப்பு வழங்குவதே இதன் முக்கிய குறிக்கோள். இந்த காப்பீடு திட்டத்தின் மூலம் மருத்துவமனையில் அனுமதித்தல், முன் மருத்துவமனை மற்றும் மருந்து செலவுகள் மற்றும் மருத்துவமனைக்கு பிந்தைய கட்டணம் என அனைத்தும் அடங்கும். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் சிரமமின்றி அறுவை சிகிச்சைகள் செய்து கொண்டதாக பயனாளிகள் தெரிவிக்கின்றனர். எங்கள் அம்மா பேர் லட்சுமி, கண் ஹாஸ்பிட்டலுக்காக வந்தோம். அது கண்ணில் வந்து பார்த்துட்டதுனால மூக்கு அடைப்பு இருக்கிறதுனால மூக்கு சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க, ஆப்ரேஷனு காப்பீட்டு திட்டத்தில் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்கிறாங்க. என் பேர் பாக்கி லட்சுமி, எங்கள் வீட்டுக்கார பேர் பழனி. கால் வண்டியில் அடிபட்டு எண்டா முடிஞ்சு போச்சு எலும்பு. காப்பீட்டு திட்டம் இல்லாதான் இங்கே வந்து சேர்ந்தோம். டாக்டருங்களாம் சேர்ந்து ஒரே நாளில் காப்பீட்டு திட்டம் வாங்கி எங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களை பாதுகாத்து மாநில அளவில் முதலிடம் பெற்றிருப்பதாக மருத்துவ அலுவலர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த 1/1/2022 முதல் 15/9/2022 வரை 1116 நோயாளிகளுக்கு 1,41,00,000 அளவிலான தொகை வந்து நிவாரண நிதி மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. வேறு மாவட்டத்தை சேர்ந்த நோயாளிகளுக்கு நாங்கள் வந்து இங்கே சிகிச்சை அளிக்கிறோம். சப்போஸ் அவங்கக்கிட்ட அந்த கார்டு இல்லைன்னா இங்கே இருக்கிற நாங்கள் அந்த இன்சூரன்ஸ் திட்ட அலுவலர்களை கொண்டு வேறு மாவட்டத்துக்கு கார்டு வாங்கி நாங்கள் உடனடியாக வந்து அறுவை சிகிச்சை செய்து வருகிறோம். இன்று கூட இந்த மருத்துவமனையில் ஒரு நோயாளிகளுக்கு எலும்பு முறிவு சிகிச்சை வெற்றிமாறு நடத்தப்பட்டு அவர் வேறு மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு கார்டு வழங்கப்படவில்லை. இருந்தாலும் ஒரே நாளிலே அந்த தொடர்பு அலுவலரை தொடர்பு கொண்டு அந்த அவசரமாக அந்த நம்பர் பெறப்பட்டு வெற்றிகரமாக இந்த மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்டு அந்த நோயாளி நலமுடன் இருக்கிறார். ஆவரேஜாக ஒரு 20 ஆர்த்தோ கேசஸ், மாதத்துக்கு 20 இஎன்டி கேசஸ், 15 வரலாம் ஜென்ரல் சர்ஜரி கேசஸ், மற்ற பொது மருத்துவ கேஸுகள் வந்து ஒரு 20-30 செஞ்சு ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நம்முடைய மருத்துவமனை வந்து இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் வந்து மாநில அளவிலேயே சிறப்பான மருத்துவமனைன்னு சொல்லி 2 முறை மாநில அரசு விருதும், கலெக்டருடைய அவார்டு, ஒவ்வொரு வருஷமும் கலெக்டருடைய அவார்டு வந்து இந்த மாவட்டத்தில் சிறப்பான மருத்துவமனைன்னு வாங்கி சிறப்பாக இங்கே இருக்கிற மக்கள் பயன்பெறும் விதத்தில் செயல்பட்டு கொண்டு வருகிறோம். நோயாளிகள் தங்களுடைய மருத்துவ காப்பீடு திட்டத்தை வைத்திருந்தால் மட்டும் போதும், அவர்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் மற்றபடி எந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுடைய தேவைகளும் இந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு நாங்கள் வந்து பூர்த்தி செஞ்சுருக்கோம். இதுனா ஹார்ட் அட்டாக் வர பேஷண்ட்டு, காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை, எலும்பு முறி அறுவை சிகிச்சை, எலும்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் விஷ முறிவு பாம்பு கடி மற்றும் தேவையான அனைத்து விதமான போத் சர்ஜிக்கல் கேசஸும் சரி மெடிக்கல் கேசஸும் இங்கே காப்பீட்டு திட்டம் இருக்கிறதில்ல. எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உடனடியாக உள்நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டு தகுந்த முறையில் விரைவில் கூடியவான சிகிச்சை அளித்து வந்து வழங்கி வருகிறோம். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் சுகாதார கட்டமைப்பில் இருந்த ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்து அனைவருக்கும் சமமான சிகிச்சை முறைகளை மத்திய அரசு உறுதி செய்து வருகிறது. பொதிகை செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.